இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டு படிக்க போகிறோம் இது வந்து பர்த்ருஹரின்னு ஒரு பாய்ட்டு எழுதின இது அவர் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் ஆஸ் யூஷுவல் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற எல்லா கவிகள் மாதிரியும் இவருடைய டேட் ஆஃப் இஸ் அவருடைய டைம் எல்லாத்த பற்றியும் லார்ட் ஆஃப் டிஸ்பியூட் தான் பெரிய சர்ச்சை தான் இருக்குது பட் வந்து இவர் எழுதின டெக்ஸ்ட்டு நிறைய அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது இந்த சதகத்ரயம்னு சொல்லுவா நீதி சதகம் சுங்கார சதகம் வைராகி சதகம்ங்கிறது மூணுமே ரொம்ப அற்புதமான டெக்ஸ்ட்டு அது வைராகி சதகம்ங்கிறது ரொம்ப படிக்க வேண்டிய ஒரு டெக்ஸ்ட்டு எல்லோரும் சம்ஸ்கிருதம் மொழி கற்றுக்கிறவா எல்லாருமே இந்த டெக்ஸ்ட்டை வந்து விடாமல் டெஃபினட்டாக படிக்கணும் இது வந்து நூறு ஸ்லோகங்கள் நூறு ஸ்லோகத்துலேயும் பத்து பத்தாக பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்காக டீல் பண்ணுறார் திருஷ்ணா திருஷ்ணாங்கிறது நம்மளை வந்து ஆசைங்கிறது நம்மளை வந்து எப்படிலாம் ஆழ்த்திண்டு போகிறதுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ஒம்பது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அதே மாதிரி கடைசியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இது மாதிரி ரெனன்சியேஷன் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கங்கா தீரே ஹிமகிரி சிலாபத்த பத்மாசனஸ்தியான்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அங்கே அப்படியே வந்து எப்படி வந்து ஒரு ஒரு அப்படியே ஒரு கல்லு கல்லில் வந்து நான் உட்காந்து தபஸ் பண்ணணும் என்ன வந்து கல்லாக நினச்சிக்கணும் அங்கே இருக்கிற அந்த ஜரட்டகரிகள் வந்து என் மேலே கண்டு என் அந்த அளவுக்கு நான் ஒரு சமாதி அவஸ்தையில் போனோன்னு நினச்சிக்கிறார் கவி கடைசியில் வந்து இங்கே இருக்கிற அந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி மேலே போகிற மாதிரி ப்ராபப்ளி திஸ் வுட் ஆஃப் வீன் இஸ் லாஸ்ட் டெக்ஸ்டா என்னன்னு தெரியல இந்த மாதிரி அவர் டெக்ஸ்ட்டை கொண்டு போவார் அதில் வந்து பலம் ஜரா ஜராவை பற்றி சொல்லுவார் எப்படி நம்ம வந்து இந்த சாம்சாரிக ஜீவனத்தில் வந்து உணண்டுருக்கோங்கிறது அதாவது இந்த டெக்ஸ்ட்டு படிக்கும்போதே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து இவர் இது வேஸ்ட்டு அது வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது இது வந்து சம்சாரத்தை பற்றியே பேச்சு இல்லை இங்கே சாம்சாரிக்க ஜீவனத்தை பற்றியே பேச்சு இல்லை அதுலேருந்து வாண்டான்னு டிட்டாச்சாக இருக்கா அவர் வாண்டான்னா கம்ப்ளீட் சன் சன்னியாசின்னு அர்த்தம் இல்லை அந்த வாழ்க்கையில் நடத்தின்ண்டே அதுலேருந்து ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளுக்கு இட் மே அப்ளை சரிண்ணா இவர் சொல்கிற பிராந்தம் தேசம் அநேகத்தர் துர்க விஷமம்னு ரெண்டாவது ஸ்லோகம் சொல்லப்படுறார் அதில் வந்து பிராந்தம் தேசம்ங்கிறது என்ன தப்பா அப்படின்னா தப்புங்கிறது யாரை பொறுத்து அப்படின்னா இதை விட்டவாளை பொறுத்து இதில் இருக்கிறவாளை பொறுத்து குறிச்சி சொல்லலை இது சரியர்தா புரியுறதா ஸோ இது படிக்கும்போதே அந்த மாதிரி ஒரு ஒரு மனசில் வந்து விஷயத்தை வாங்கிட்டு படிக்கணும் அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ நீ நானும் படிக்கிறதுல நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் படிக்க போகிறோம் நாட் தட் வேறு எதையாவது நினச்சிட்டு படிக்க போகிறது இல்லை சரியா இப்போ வந்து மங்கள ஸ்லோகம் மங்கள ஸ்லோகத்தில் வந்து அவர் வந்து சிவனை வந்து வர்ணிக்கிறார் சிவனை வர்ணிக்கும் போதே அவர் வந்து எப்படி வந்து பிரம்மாவையோ விஷ்ணுவையோ வர்ணிக்கும் போது விஷ்ணு வைகுண்டத்துல இருப்பார் அப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு பெருசாதான் வர்ணிப்பான் சிவனை வர்ணிக்கும் போது எப்பவுமே இப்போ சாக்குந்தளத்தெல்லாம் இதுல மாலவிகா எடுத்துன்னேன்னா எடுத்துட்டேன்னா வாசக அப்படின்னு ஒரு ஒரு யானை தோலை போட்டு உட்கார்ந்து ஒரு இவர் அவருக்கு என்ன தலையில வந்து கங்கையையும் சந்திரனையும் வச்சுட்டு அதுவே விஷ்ணுவுக்கு இந்த மாதிரி இல்ல சங்கு சக்கரம் அந்த அதாவது இப்போ நம்ம பா பேச போகிறதே வந்து வைராக்கியம் விராகம் அந்த ராகத்தை விடுறதுங்கிறது ஸோ அதுக்கு ஆப்டா இருக்கிறவர் நம்ம பரமசிவன் எடுத்துட்டு இருக்காரோமோ இல்லையா இருந்தாலும் பின்னாடி வந்து வர ஸ்லோகங்கள்ல சொல்ல போகிறார் வந்து மகேஸ்வர ஊவா ஜெகதாமீஸ்வர ஜனார்தன உவா நான் பிரதிபத்தி ரஸ்திமே ததாபி பக்தி தருணேந்து சேகரே அப்படின்னு அவர் வந்து ப்ராபப்ளி பரமசிவனுடைய என்னமோ அதுவும் தெரியாது பட் இங்க வந்து இதுல வந்து காமத்தை வந்து காமனை எரிச்சார் எப்படி எரிச்சார்னா எஃபர்ட்லெஸ்லி எரிச்சார் அப்படின்னு சொல்ல போகிறார் அதுக்கப்புறம் தன்னுடைய சன் தலையில் வந்து சந்திரனை வச்சுன்னு இருக்கார் அப்படின்னா ஆகலாத்தராக அவர் வெறும் சம்ஹாரி மாத்திரம் இல்லை மனுஷாளுக்கு வந்து சந்தோஷத்தையும் கொடுக்குறார் அப்படின்னா சந்தோஷங்கிறதே என்ன அப்படின்னா சரி இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் என்ன புண்ணியம் கிடைக்கும் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் தான் பார்ப்பார் எப்படி வந்து அந்த பரிவருத்தி அலங்காரத்தில் சொன்ன பற்றியா ஒரு சின்ன தேங்காவை உடைச்சிட்டு பத்து கேட்குறோம் பேர் சுவாமி அந்த மாதிரி தான் இன்றைக்கி லோக விவகாரம் நான் மற்றவாளை மாத்திரம் சொல்லலை நமக்குமே அதுதான் பிகாஸ் வி ஆர் இன்வால்வ் இன் திஸ் லைஃப் நமக்கு வந்து சிலதெல்லாம் நம்ம சுவாமி கிட்ட வேண்டிப்போம் அந்த வேண்டிக்கிறதுல யூ ஷுட் ஹாவ் அதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது தப்பு இல்லை அது வந்து ஒன்ன பொறுத்தவரையில் தப்பு இல்லை உணுத்தர பொறுத்தவரையில் தப்புன்னு இருக்கலாம் பட் தட் டசன்ட் மேட்டர் ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த சரீர சம்பந்தமான ஒரு ஆசைகளை வளர்த்தக்கூடாது கூடாது அதுதான் இப்போ வந்து நீ மங்கள ஸ்லோகத்தை வந்து படி चंद्रचारु कलिका चञ्चत् शिखाभास्वरः लीलादग्धविलोलकामशलभः श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तःस्फूर्जत् अपारमोहतिमिर प्राग्भारम् उच्चाटयन् चेतस्सद्मनि योगिनां विजयते ज्ञानप्रदीपो हरः सो so, चेतस्सद्मनि योगिनां चेतस्सद्मनि ஞானப்பிரதீப்போ விஜயதே யோகிகளினுடைய சேத்தஸ் அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் இருந்துட்டுருக்கிற அந்த ஞான பிரதீபக ஞானஸ்வரூபமாக இருக்கின்ற ஞானஸ்வரூபம்னா அக்ஞான நாஷம் அக்ஞானத்தை அழிக்கின்ற அந்த ஹரணானவர் விஜயதே அப்படிங்கிற கடைசி வரி அதுதான் மெயின் சென்டென்ஸு அதில் ஹரஹ அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா சூடோத்தம்சித சந்திர சாரு கலிகா சஞ்சச்சிகா பாஸ்வரக சூடோத்தம்சித அப்படினால என்ன சிரசுல அலங்காரமாக வைக்கப்பட்டுள்ள என்ன அப்படின்னா சந்திர சாரு கலிகா சந்திரனுடைய அந்த அழகான ஒரு அந்த சந்திரகலா அந்த என்ன சொல்றது பிறை பிறை அது சஞ்சச் சிகா பாஸ்வரக அதனால அந்த ச பிரகாசிக்கின்ற ஜடையோடு விளங்குகின்ற ஹரக சரியா மேலும் என்ன அப்படின்னா லீலா தக்த விலோல காம செலபக லீலா அப்படின்னா லீலையா அப்படியே எஃபர்ட்லெஸ்லி அனாயாசேன அப்படியே விளையாட்டாக யாரை எரிச்சார் அப்படின்னா மன்மத்தன் எரிச்சார் மன்மத்தன் வந்து எப்படி வந்தான் அந்த காமன் அப்படின்னா இந்திரன் வந்து இப்போ சிவன் வந்து தப்பஸ் இருக்கார் நான் வந்து ஒன்னை அனுப்சிச்சு பார்வதி அங்கே வரப்போகிறா அவள் ரெண்டு பேருக்கும் வந்து சண்முகன் பிறந்தாதான் அந்த இவனை வந்து சம்ஹாரம் பண்ண முடியும் அந்த தாரகேஸ்வரனை த அந்த தாரக அந்த அரக்கனை அதனால் நீ வந்து போய் அந்த தப்பஸில் இருக்கிற அந்த சிவனுடைய தப்பஸை நீ கலைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆஹா நான் என்ன பண்ணிடுறேனே அப்படின்னு போகிறான் அப்படிப்பட்ட அந்த காமனை விளையாட்டாக லீலையாக லீலா அதாவது லீலா தக்த விலோல காம செலவக விளையாட்டாக எரிக்கப்பட்ட அந்த மன்ம மன்மதனாக மன்மதனாகிய அவன் எப்படி இருக்கான் எப்படி எரிக்கப்பட்டான் அப்படின்னா எப்படி வந்து ஒரு விட்டல் பூச்சியானது போய் தானே போய் விழுமோ அந்த நெருப்பில் அது அது மூலமாக ஒரு அந்த ரூபத்தில் ஒரு அந்த ஒரு ஆசையை கொண்டுட்டு இருக்கிற அந்த விட்டில் பூச்சி தானே போய் அதில் விழறதோ அதே மாதிரி இந்த காமனானவன் அந்த விட்டில் பூச்சியை இது அழியிற மாதிரி அழிக்கப்பட்டார் இவரால ஏன்னா தக்தக காமக சரியா காமக காமையேவ சலபக சக ஏன தக்தக அப்படி இருக்கிற அவர் மேலும் என்ன அப்படின்னா ஸ்ரேயோ தசாக்ரேஸ் ஸ்புரன்னு எல்லா விதமான ஸ்ரேயோ தசாக்ரேஸ் புரண் சுபமான விஷயங்கள் எல்லாத்திலையும் முன்னிலையில் நிற்பவர் அவர் அப்படின்னா அகைன் சுபங்கிறது இங்கே என்ன அப்படின்னா அஜ்ஞான நாசனம் அதுதான் சுபம் மங்களம் ஏன்னா ஏன் ஏன் வந்து சுபம் அப்படின்னா சிவன்னாலே மங்களம் தானே சிவகா அப்படின்னாலே மங்களம் தானே அர்த்தம் சோ அப்படி பட்ட சுப தசைகளில் முன்னாடி நிற்பவர் யாரு அப்படின்னா அந்த ஹரன் கிரவர் மேலும் என்ன அப்படின்னா அந்த ஸ்பூர்ஜத் அபார மோக திமிர பிராக்பாரம் உச்சாட்ட எண்ணு அந்த உள்ளே சேர்ந்துள்ள எல்லா விதமான ஒரு அக்ஞானம் அக்ஞானத்தினுடைய இருள் அது அக்ஞானத்தினுடைய ஒரு கூட்டம் அபார மோக திமிரம் அபாரம் அப்படின்னா அதுக்கு ஒரு கவுண்டே கிடையாது ஒரு எண்டே இல்லாத அப்படி இருக்கின்ற மோக திமிர பிராக்பாரம் உச்சாட்ட எண்ணு அந்த அந்த திமிரத்தினுடைய திமிரம்ங்கிறது இருட்டு அந்த இருட்டை துரத்தி கொண்டு அந்த ஹரனானவர் அதாவது துரத்தி அடிக்கிறது அந்த இருத்தினுடைய ஒரு பிராக்பாரம்ங்கிறது ஒரு குருத்துவம் அப்படி அடைச்சோ அடைச்சி இருட்டா இருக்கின்ற அந்த அஜானத்தை போக்கிவிட்டு போக்கி அடித்து விட்டு ஹரஹ அந்த பரமேஸ்வரானவர் யோகினாம் தபஸ்விகளினுடைய சேத்த சத்மணி அவருடைய மனசுங்கிற ஒரு ஒரு வீட்டுல ஞான பிரதீபகா ஞான இருக்கார் விஜயதே இந்த ஹரஹ சரியா இங்க வந்து சூடோத்தம் சிதம் அப்படிங்கிற ஒரு அதாவது இங்க வந்து ஞான பிரதீபகா அப்படிங்கிற இடத்துல ஞான பிரகாசகா ஹரஹ அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று என்ன அப்படின்னா பக்தானாம் பக்தர்களினுடைய ஞானம் அக்ஞானம் அந்த ஞானம் அக்ஞானங்கிறது என்ன அப்படின்னா மனசினால் சரீரத்தினால் வாக்குனால் செய்யப்பட்ட சகல விதமான பாபங்களையும் அழித்துவிட்டு விட்டு அக்ஞானம் என்கிற திருட்டு திவிரத்தையும் இருட்டையும் விட்டு இந்த சிவனானவர் விஜயத்தை சரியா மேலும் என்ன அப்படின்னா சித அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தில் சந்திரபத கிரகணாத்து என்ன அப்படின்னா பக்தர்களுடைய தாபசை தாபத்தை போக்கடிக்கிறவர் அவர் எப்படி வந்து சந்திரன் வந்து குளுமையை தருமோ அதே மாதிரி பக்தர்களுடைய அதான சித்தே நிர்வேத தப்தே எதின பவதி தே நித்தியவாசவோ மதியே மௌலோ கங்கா சசாங்கோ ஆஹ் அதுல சொல்லியிருக்காரு இல்லையா அதே மாதிரி என்னுடைய சித்தம் எரிஞ்சின்றருக்கு எப்படி நிர்வேத தப்தே அதுல உன்னுடைய வாசம் இருக்காதான்னு ஸோ அந்த மாதிரி தாபஹாரிங்கிறவர் அந்த சிவன் அதுக்கு வந்து அதை டினோட் பண்ணுற மாதிரி போட்ட வார்த்தை தான் சூடோத்தம் சித்த சந்திர சாரு கலிகாங்கிறது மேலும் என்ன அப்படின்னா லீலா தக்த அந்த வாக்கியத்தினால என்னன்னா காம அதில் காமசலபங்கிற ஒரு பதத்தினால அவர் வந்து மகாசத்ரு சம்பாரி சரியா இங்கே வந்து மகாசத்ருங்கிறது யாரு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அக்ஞானம்ங்கிறது அதையும் அழிக்கக்கூடியவர் அவர் அதுக்கப்புறம் அந்தர்ஸ்பூர்ஜத் இத்தி வாக்கியே அந்த வாக்கியத்தில் திமிர பதம் அப்படிங்கிறதுனால எப்படி வந்து உதிக்கின்ற சூரியனானவர் எல்லா இருட்டையும் போக்கடிப்பாரோ அழித்து விடுவாரோ அதே போல் இந்த இவரும் அக்ஞான நாசத்தை செய்வார் அதுக்கப்புறம் சேத்த அப்படிங்கிற வா சென்டென்ஸில் ஞான பிர ஞான தீப பதம்ங்கிறது எதுக்கு போட்டிருக்கார் அப்படின்னா காமக்ரோதம் முதலிய அந்த பங்கம் அந்த ஒரு மலம் அதோடு இருக்கின்ற நம்பளை அந்த அந்த மலத்தை போக்கடித்து விட்டு நிர்மல சித்தமாக ஆக்கி நிசங்கா நிர்மல சித்தமாக இருக்கின்ற அந்த நிசங்கானாம் யோகினாம் சேத்தசே சேத்தசி சக வர்த்ததே அந்த இவரானவர் சாக்ஷாத் ஹரனானவர் ஞான பிரதீபகா விஜயதே அப்படின்னு சொல்லி இதில் முடிக்கிறார் पड़ी पड़ी। देशं अनेक विषमं प्राप्तं न यक्त्वा त्यक्त्वा कुल अभिमानं उचितं सेवा कृता निष्फला निष्फला मानविवर्जितं परगृहेषु आशङ्कया काकवत् ஸோ வந்து இங்கே இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை வந்து மங்கள ஸ்லோகமாக சொல்லி முடித்தார் இந்த இந்த ஃபஸ்ட்டு டாபிக் அவர் எடுத்துகிட்டு இருக்கிறதே வந்து திருஷ்ணா தூஷணம்ங்கிறது திருஷ்ணா அந்த ஆசையன்னு தூஷிக்கிறார் நெக்ஸ்ட்டு ஒம்பது ஸ்லோகமும் வந்து அந்த ஆசையை தூஷிக்கிறத பற்றி தான் ஏன்னா ராகம்ங்கிறது இந்த திருஷ்ணா மூலம் ராகம்ங்கிறதே ஆசை தான் அது வந்து இந்த அடையணம் அடையணங்கிற அதுதான் அதுக்கு காரணமாக இருக்கிறதுனால அது வந்து இந்த வைராகிய சித்திக்கு ஒரு பாதகமாக இருக்கிறதுனால அந்த திருஷ்ணாவை தூஷிச்சுண்டு அடுத்த ஒரு ஒம்பது ஸ்லோகத்தில் இவர் வந்து திருஷ்ணா தூஷணம் பண்ணுறார் நம்ம பர்திரஹரி அதில் இந்த பிராந்தம் தேசம் அநேக துர்க விஷமம் அப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் வர ரெண்டு ஸ்லோகங்கள் இது மூணுமே தன்னுடைய கர்ம கஷ்டம் அப்படின்னா தான் வந்து தன்னுடைய கர்மாவை நடத்துறதுக்கு கர்மாங்கிறது இங்கே என்ன அப்படின்னா பொழப்பு நடத்துறதுக்கோ அந்த திருஷ்ணாவினுடைய ஒரு ஒரு இதை பூர்த்தி பண்ணுறதுக்கோ எப்படிலாம் நடக்க வேண்டியிருக்கு உலகத்தில் அப்படிங்கிறத சொல்லி வருத்தப்படுறார் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து பிராந்தம் தேசம் அநேக துர்க விஷமம் பிராப்தம் ந கிஞ்சித் பலம் நான் வந்து எல்லா இடத்தையும் வந்து ஊர் ஊரா சுத்தியாச்சு பிராந்தம் தேசம் அநேக துர்க விஷமம் ரொம்ப துர்க்கம் துர்க்கம்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு விஷமம் விக்கட்டம்னு அர்த்தம் அப்படி கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய இடங்கள் எல்லாம் மயா பிராப்தம் ஆனா மயா கதம் என்னால பிராந்தம் நான் வந்து எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு ந பிராப்தம் பலம் எனக்கு வந்து பலங்கிறது அதனால ஒன்றுமே கிடைக்கல ஊர் ஊராக சுற்றுறோம் நம்ம அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் அதனால வந்து சி இப்போ வந்து பலங்குறது நம்ம இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா கேட்குற வாளுக்கு என்ன வந்து ஊரை சுற்றி பார்த்தா அந்த ஊர்லேருந்து விருக்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அப்படின்னு சாதாரணமாக ஒருத்தர் ஒரு மனுஷா கிட்ட நம்ம பேசினோம்னா என்ன ஊர் சுற்றி பார்க்கறதுல என்ன வெளியூர் பார்க்கறதுல அங்கே இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் புதுசாக ஏதோ கற்றுக்குறோன்னு சொல்லுவாள் பட் இங்கே வந்து விசாரம் வந்து என்ன வைராகியத்தை பற்றி விசாரம் எல்லாத்தையும் விடுறதை பற்றி விசாரம் இந்த சரீரத்தினுடைய ஒரு சந்தோஷத்தை பற்றி இங்கே விசாரம் பண்ணலை ஆத்மாவினுடைய சந்தோஷத்தை பற்றி விசாரம் பண்ணுறோம் இந்த ஜென்மா நம்ம எடுத்துக்கிறதே எதுக்கு இந்த ஜென்மா நமக்கு கிடச்சதே எதுக்கு அப்படின்னா ஆத்ம விசாரம் பண்ணி இனிமே இன்னொரு ஜென்மா வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுடைய சரீர சந்தோஷத்துக்காசு கோசரமும் நம்மளுடைய இந்த பொழப்புக்கோசரமும் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா பிராந்தம் தேசம் அநேக துர்க விஷமம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய தேசங்கள் எல்லாமே பிராந்தம் இருந்தாலும் ந பிராப்தம் கிஞ்சித் பலம் அதனால் எனக்கு ஒரு பலனும் இல்லை மேலும் என்ன தெக்துவா ஜாதி குல அபிமானம் உச்சிதம் சேவா கிருதா நிஷ்பலா மேலும் என்ன அப்படின்னா ஜாதி குல அபிமானம் உச்சிதம் தெக்துவா நிஷ்பலா சேவா கிருதா மேலும் என்ன அப்படின்னா அந்தந்த ஜாதிக்கு அந்தந்த காரியம்ங்கிறது இருக்குது அதாவது ஜாதிங்கிறதே என்ன அப்படின்னா நீ பண்ணுற கர்மா நீ பண்ணுற காரியங்கள் அதை வச்சு தான் உன்னோடய ஜாத்தியே நீ வந்து பாடம் சொன்னேன்னா நீ வந்து ஒரு பிராமணன் நீ வந்து போர் போ போர் போர்க்களத்தில் போய் சண்டை போட்டேன்னா நீ கஷத்ரியன் நீ வியாபாரம் பண்ணேன்னா வைஷ்யன் மற்ற காரியங்கள் பண்ணுறவா நாலாவது வர்ணத்தில் போயிடுவா ஸோ வந்து இந்த நம்ம ஜாதிக்கு உண்டான காரியங்களை விட்டுவிட்டு தெத்வா ஜாதி குல அபிமானம் உச்சிதம் உச்சித்தம்னா அனுரூபமாக இருக்கின்ற அந்த ஜாதி நம்மளுடைய ஜாதி அப்படின்னாலே பிராமணத்துவ ஜாதி அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறவா யார் வந்து பாடம் சொல்கிறா யாருமே சொல்கிறது இல்லை எல்லாரும் அவாவாளுடைய சொந்த காரியத்தை விட்டுட்டு வேற ஒரு காரியத்தில் தான் இருக்கோம் ஆனால் வந்து நம்ம நேம் மாத்திரம் பிராமின் அப்படின்னு போட்டுக்கிறோம் இல்லையா சி ஜாதி குலையோகோ அந்த பிராமணத்வாதி ஜாத்தியோ அந்த வம்சத்தில் தன்னுடைய அபிமானத்தையோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு நம்ம என்ன அப்படின்னா பரிச்சரியா சேவாகிருதா பலசூன்யா அதில் வந்து ஒரு ஒரு பலனும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபட்டுருக்கோம் அதுக்கப்புறம் மேலும் என்ன அப்படின்னா புக்தம் மான விவர்ஜிதம் பரகிரகேஷு ஆசங்கையா காக்கவது வேற என்ன அப்படின்னா யாராவது ஏதாவது கொடுப்பாளா அப்படின்னு ஒரு காக்கா வந்து எப்படி வந்து இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து புக்தம் நம்மளால நம்மளுடைய அபிமானத்தை விட்டுட்டு அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு அவமானத்தோட மற்றவா என்ன கொடுக்குறா அப்படிங்கிறது அதுக்கோசரம் காத்துன்றிந்து காத்துட்டு இருக்கிற ஒரு காக்கா மாதிரி நம்ம ஜீவனை நடத்திட்டு இருக்கோம் கிருஷ்ணே அந்த திருஷ்ணாவை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார் ஹே கிருஷ்ணே ஜிரும்பசி பாப கர்ம பிஷ்னே ந அத்யாபி சந்துஷ்யசி நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் பிராந்தம் தேசம் அநேக துர்க்க விஷமம் பிராப்தம் ந கிஞ்சித் பலம் தெக்வா ஜாதி குலாபிமானம் உச்சிதம் கிருதா நிஷ்பலா புக்தம் மான விவர்ஜிதம் பரகிருஹேஷு ஆசங்கையாக காகவத்து அப்படி இருந்தபொழுதிலும் ததாபி அந்த பாபகர்மனாம் பிஷுனே அந்த பாபகர்மாவை சூச்சிக்கின்ற ஹே திருஷ்ணா நீ வந்து இன்னிக்கும் நீ சந்தோஷம் அடையலை உனக்கு வந்து இன்னும் நீ திருப்தி அடையலை ஏன்னா தட் இஸ் ஃபார் us அந்த திருஷ்ணாங்கிறது நெவர் எண்டிங் இது பண்ணுறோமா இதுக்கப்புறம் என்ன அது பண்ணுறோமா அதுக்கப்புறம் என்னங்கிற ஒரு புத்தியில் தான் அந்த திருஷ்ணா இருக்குமே தவிர நம்மளை வந்து வி வில் நெவர் பி சாட்டிஸ்ஃபைட் அந்த மாதிரி ஒரு விரத்தி ஸ்திதிக்கு நம்மளை வந்து எப்பவுமே வந்து அனுப்பாது மேலும் மேலும் பண்ணிகிட்டே இருப்போம் விச் இஸ் அப் நோ யூஸ் ஃபார் திஸ் சோல் இதெல்லாம் வந்து அந்த சரீர போஷகமே தவிர ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதே மாதிரி பல நாட்டக்கங்களில் இந்த இந்த திருஷ்ணாவை பற்றி சொல்லியிருக்கு முதலா ராட்சசம் எடுத்தேன்னு வச்சுக்கோ நம்ம படிச்சிருக்கோம் இருக்கே திருத்தியாங்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் வந்து அந்த ரூபாதீன் ரூபீன் ஊபீன் விஷயன் நூபிய கரணை அவபோத தேஷ்வீராவோதிரிய அங்கா பிரசவம் தியஜ்தி பட்டுதாம் ஆக்ஞா விதேயானி மே நியஸ்தம் மூர்தினி பதம் தவைவ ஜரையா திருஷ்ணே முதா மாத்தியசி ஸோ வந்து நான் எங்கே இருக்கும்பொழுது அந்த திருஷ்ணாங்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய ஆசையே என்னை வச்சு பூர்த்தி பண்ணிட்டு இருந்தது ஆனால் இப்போது என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு பிடுத்து சோ அதனால நீ வந்து ஹே திருஷ்ணே அப்படின்னு அங்கேயும் இதே மாதிரி ஹே திருஷ்ணேன்னு சொல்கிறார் எய்கி கரணைகி எந்த சாதன பூதங்களால் அதாவது ரூபரச கந்த ஸ்பர்ஷ சப்தம் இருக்கு பார் பார்க்கறது டேஸ்ட் பண்ணுறது கந்தம் ஸ்மெல் பண்ணுறது ஸ்பர்ஷம் டச் பண்ணுறது ஷப்தங்கிறது கேட்கறது அந்த விஷயங்களை அந்த ஞானேந்திரிய கிராகிய பதார்த்தான அவைகளை நிரூபிய அனுபவிச்சுண்டு தொயா உன்னால் ஆத்ம லாபக அதாவது அதால் என் எனக்கு லாபத்தை விட உனக்கு லாபம் ஜாஸ்தி திருட்னா ஏன்னா நீ அந்த என்னுடைய அந்த ஞானேந்திரியங்களை வச்சுண்டு நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுட்டு இருந்த சரியா ஆனால் இந்த கிழட்டுத்தன்மைன்னு வந்ததுக்கப்புறம் இந்த ஜராங்கிறது என்றைக்கு வந்தது வ வந்துடுத்தோ அப்போ வந்து என்னுடைய கண் வந்து தன்னை தான் எதை எந்த லட்சியத்தை பார்க்கணுன்னு நினச்சதோ பார்க்க முடியல காது எதை கேட்கணும்னு நினச்சதோ கேட்க முடியல ஸோ அவைகள் எங்கே ஏஜில் இருக்கும்போது திருஷ்ணாவான ஒன்னால் ஆட்டி படைக்கப்பட்டன ஆனால் இப்போ இந்த ஜராங்கிறது மேலே உட்காந்துண்டு ஒன்றை ஒன்னால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சு அந்த தராங்கிறது தவையேவ மூர்தினி பதம் நெஸ்தம் முதா மத்தியசி உன் தலைய ஏறி நீ நீனுமே ஒன்றும் ஆட்டம் போட முடியாது கிருஷ்ணா அப்படின்னு அங்க பண்றார் அதே மாதிரி இங்க வந்து இந்த பிராந்தம் தேசம் அநேக துர்க விஷமம் எல்லாமே அதுக்கு மூல காரணம் வந்து நம்மளுடைய திருஷ்ணாங்கிறது தான் அதை வச்சு இங்க சொல்லி முடிக்கிறார் நம்ம பர்திருஹரி என்ன அப்படின்னா போன கிளாஸ் நம்ம ரெண்டு ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் வைராக சதக்கம் இப்ப வந்து திருஷ்ணா மூலத்தை பற்றி பேசின்னு இருக்கோம் இப்போ மூணாவது ஸ்லோகமான உத்காத்தம் தாத்தவர் சரிதான் யக்னேல சந்தோஷிதா மந்திராதன தற்பரேண மனசா நீதா நிஷா பிராப்த காணவராட்டத்தி இந்த மயா கிருஷ்ணே சகாம ஸோ வந்து திருஷ்ணா இந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கோசரம் நான் என்னென்னலாம் பண்ணலை அப்படின்னா நிதி ஷங்கையா உத் க்ஷிதித்தலம் உத்காத்தம் நிதி நிதி சங்கையா அப்படின்னா அங்கே ஏதோ புதையல் கிடைக்கும் என்கிற காரணத்தினால் க்ஷிதித்தலம் அந்த பூமியானது உத்காத்தம் தோண்டப்பட்டது என்னால் மேலும் என்ன கிரே தாதவः அது மாத்தாகா மேலும் என்ன அப்படின்னா கிரினா மலை மலையினுடைய தாத்தவகை அதாவது அந்த மலையில் இருக்கிற கற்கள் இருக்கு பேர் அந்த பொடிகள்லாம் வந்து என்ன அப்படின்னா அங்கே தங்கம் இருக்குமோ அப்படி தானே உனக்கு மைண்ட் இல்லாமல் அந்த அதை உடைக்க 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 தானே வந்து தங்கம் எல்லாமே கிடைக்கும் வைரங்கள் எல்லாமே ஸோ தங்கம் இருக்குங்கிற என் ஒரு ஆசையினால் அங்கே வந்து அக்னியால் ஊ அதெல்லாம் ஊத ஊத ஊதப்பட்டு பார்க்கப்பட்டன அந்த இடம் எல்லாமே மேலும் என்ன சரிதாம்பதியி சமுத்திரமானது நிஸ்தீர்ணக வெளிநாடு போய் இல்லைனா அந்த காலத்தில் வந்து அந்த ட்ரேடு பண்ணுவாள் அந்த மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன சரிதாம்பதிகி நிஸ்தீர்ணக சமுத்திரமானது தாண்டப்பட்டது மேலும் என்ன நிருபதையா யத்னேன சந்தோஷிதாகா ராஜாக்கள் அதாவது பணமுள்ள ராஜாக்கள் எத்தனை என்ன எத்தனை ாக்கள் எஃபர்ட்லெஸ்லி கிடையாது அதுக்காக நீ வந்து எக்ஸ்ட்ரா பிரயத்தனம் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு சந்தோஷித்தாக அவளை வந்து திருப்தி செய்யப்பட்டார்கள் அந்த ராஜாக்கள் அதாவது அவளுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டா தான் உனக்கு கிடைக்கிற லாபம் கிடைக்கும் உனக்கு கிடைச்சாதான் உன்னுடைய திருஷ்ணா உன்கிட்ட இருக்கிற அந்த ஆசைங்கிறது பூர்த்தி அடையும் ஸோ அதுக்கோசரம் எந்த அளவுக்கு இறங்க முடியுமோ நம்ம இறங்கலாம்

நிஷாகா நீதாகா என்னோட இரவுகள் எல்லாமே நீதாஹா எங்க கழிக்கப்பட்டன அப்படின்னா மந்த்ராராதனை தற்பரேன மனசா அதாவது ஸ்மசானத்துல உட்காந்து பூஜை பண்ணி ஏதோ பண்ணா உனக்கு உன்னுடைய சக்திங்கிறது இதெல்லாம் வந்து அந்த இந்த சித்து வேலை எல்லாம் பாரு அவா யூஸ் பண்ணுறப்படுறது அது மூலமா பணம் சம்பாதிச்சு தன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறது ஸோ அந்த மாதிரி மந்திராராதனை தற்பரேன மனசா அந்த மந்திர ஆராதனம் அதை ஆராதனம் பண்ணணுங்கிற ஒரு மனசோடு கூட விரும்பி எண்ணத்துடன் ஸ்மசானே சுடுகாட்டில் நிஷாகா நீதாகா பல இரவுகள் கழிக்கப்பட்டன இதெல்லாம் பண்ண என்ன கிடச்சிது உனக்கு அப்படின்னா காண வராட்டக்கோ அப்பி மயா ந பிராப்தக ஒரு ஒட்ட சோழி கூட எனக்கு வந்து இதுலேருந்து கிடைக்கல அதாவது சோழி கூட கிடைக்கல அப்படின்னா ஹவு பட் மணி புரிகிறதா ஹே கிருஷ்ண சகாமாபவ நீ வந்து நீ வந்து அவமானப்படுத்த வேண்டுமென்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு உன்னுடைய 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 அந்த 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 ஆசைங்கிறது என்ன என் மேலே திடி திணிக்கப்பட்டு என்னெல்லாம் நான் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அதனால சகாமா பவ திருப்தியாக இரு சரியா இங்கே வந்து நம்ம வந்து இது எல்லாமே வந்து அது கிடைக்கல இது கிடைக்கலன்னா இதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆத்மா இப்படி வந்து ஹே கிருஷ்ணே சகாமா பவனா இந்த மாதிரி என்னை ஆட்டி வச்சு அவமானப்படுத்த விரும்பிய நீ இப்பொழுது சந்தோஷமா இருன்னா உனக்கோசரம் தான் உன்னுடைய அந்த ஆசங்கிறதை பூர்த்தி பண்றதுக்கு தான் நான் இத்தனை காரியங்களும் பண்ணியிருக்கேன் பூமியை தோண்டின அப்புறம் வந்து அந்த இது வந்து தங்கத்தை ஊதி எடுக்கிறதுக்கு அக்னி மூலமா ஊதி எடுக்க ட்ரை பண்ண அப்புறம் வந்து சரிதாம்பத்திகி நிஸ்தீர்ணக அப்புறம் ராஜாக்கள் வந்து பிரயத்தனப்பட்டு சந்தோஷமாக ஆக்கப்பட்டேன் அப்புறம் பல பல இரவுகள் வந்து இதில் கழித்த சுடுகாட்டில் ஸ்மசானத்தில் இருந்தாலும் எனக்கு வந்து இதில் காண வராட்டக்கோ அப்பி இதில் வந்து ஒரு ஒரு சோழி கூட எனக்கு கிடைக்கல இதுலேருந்து இருந்த பொழுதிலும் நீ ஏ ஆசையே என்னை இப்படிலாம் ஆட்டி வைக்கிற நீ வந்து அவமானப்படுத்திய நீ நீ வந்து சகாமா பவ உன்னோட இஷ்டம் வந்து பூர்த்தி ஆகிடுத்தானோ பிகாஸ் ஒன்னை பூர்த்தி பண்ணணுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ ஆடின்னு இருக்கேன் யூஆர் ஹாப்பி நான் வந்து ப என்ன பல விதமாக ஆட்டி வைக்கணும்னு நினைச்ச நீ சந்தோஷமா இருக்க இதுல வந்து சந்தோஷமா இருக்க நீ அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா திருஷ்ணாவால் நம்ம திருப்தி அடைகிறோமா நம்மளால திருஷ்ணா திருப்தி அடையிறதா அப்படின்னா நம்மளால திருஷ்ணா திருப்தி அடையிறது இல்ல தான் சகாமாபவ நல்லா இருக்கா அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா

ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் அந்த திருஷ்ணா அந்த ராகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மனுஷனை வந்து எப்படிலாம் ஆட்டி படைக்கிறது எப்படிலாம் அந்த திருஷ்ணாவை பூர்த்தி பண்ணிக்கிறது பண்ணுறதுக்கோசரம் அவன் எப்படிலாம் வேஷம் போட வேண்டியிருக்கு இந்த உலகத்தில் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒவ்வொரு ஸ்லோகமும் கலாலாபாக தத் ஆராதன பறைகி கதமப்பி சோடாகா கல கலை அப்படின்னாலே துர்ஜனர்கள் கெட்டவானர்த்தம் ஸோ கலானாம் ஆலாப்பாகா அந்த துர்ஜனங்களினுடைய ஆலாபங்கள் ஆலாபங்கள்னா ஒரு துர்பாஷா துர்பாஷிதானி அவைகள் எல்லாமே என்ன அப்படின்னா தத் ஆராதன பறைஹி அப்படின்னா அவளை சேவனை பண்றது மூலமாக என்ன பண்ணா அப்படின்னா கதமப்பி சோடாகா எப்படியோ கஷ்டப்பட்டு சோடாகா அப்படின்னா சகிக்கப்பட்டன தாங்கி கொள்ளப்பட்டன ஒரு பணக்காரங்கிட்ட போய் காரியம் பண்ணணும் அப்படின்னா அவன் அவங்க கிட்டே இருக்கிறத ஒரு நல்லதும் நமக்கு வந்து சேரும் கெட்டதும் நமக்கு சேரும் அவனுடைய நல்ல வார்த்தைகளையும் நம்ம கேட்டுக்கணும் கெட்ட வார்த்தைகளையும் நம்மளை கேட்டுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கிற ஆஹா தத் ஆராதனபரைஹி கதமப்பி சோடாகா அந்த கெட்டவாள்களினுடைய துர்பாஷிதங்கள் இருக்கே அவைகள் தத் ஆராதன பறைகி அவைகள் அவர்களை சேவிக்கும் முறையில் மூலமாக அஸ்மாபி நம்பளால் கதமப்பி சோடாகா எப்படியோ தாங்கப்பட்டது மேலும் என்ன அப்படின்னா அஹ் அந்தர்பாஷ்பம் ஹசிட்டமபி சூன்யேன மனசா நம்ம வந்து அதாவது பாஷ்பம் பாஷ்பம்னால் கண்லேருந்து வர கண்ணீர் ஜலம் அதை அந்த உள்ளேயே நிகரிக கட்டுப்படு கட்டுப்படுத்தி கொண்டு என்ன சூன்யேன மனசா ரொம்ப ஒன்றுமே இல்லாத சூன்யம்னா ரிக்தம்னு அர்த்தம் மனசில் வந்து நம்ம எதை பற்றியுமே நினைக்காம கண்ண வர அந்த ஜலத்தை ஐயோ நம்ம போய் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டோமே இந்த மாதிரி ஒரு கலனுடைய பாஷனையே நம்ம கேட்கணுமேங்கிற ஒரு எண்ணம் அதனால் வருகிற ஒரு பாஷ்பம் அந்த கண்ணிலிருந்து ஒழுகிற அந்த கண்ணீர் அந்த கண்ணீரை அந்த உள்ளேயே நிகிரிய தடுத்தி நிறுத்தி சூன்யனை ரொம்ப ஒரு ரிக்தமான காலி சூன்யம் அப்படின்னா ரிக்தம் நடத்தும் ஒரு ஒன்றுமே ஒரு ஒரு பிரஜையே இல்லாத மனசா மனசோடு கூட ஹசிதமப்பி நம்ம வந்து நாங்கள் என்ன என்ன பண்ணா மேலே அப்படின்னா சிரிக்கக்கூட செய்தார்கள் அதாவது உள்ளுக்குள்ள ஃபுல்லாக கஷ்டம் ஆனால் வேற வழி இல்லாமல் அவளுடைய வார்த்தைகளை கேட்டாதான் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் அவளுடைய அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிண்டு வெளில வந்து எப்படி காமிச்சுண்டா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவ காமிச்சுட்டான் ஷூன்யேன மனசா நிக்ருகிய அந் பாஷ்பம் நிகிருஹிய அந்த ஹசிதமபி ஷூன்யேன மனசா மேலும் என்ன அப்படின்னா வித்த ஸ்தம்ப பிரதிகதியாம் அஞ்சலீரபி கிருதா மேலும் என்ன வித்தம் அப்படின்னாலே வெல்த்னு அர்த்தம் பைசான்னு அர்த்தம் பணம் அந்த ஸ்தம்பம் பிரதிஹத தியாம் பணமுங்கிற ஒரு கர்வத்தினால் பாழடைந்த புத்தியோட இருக்கிறவா புரியுறதா வித்த ஸ்தம்ப பிரதிகத தியாம் தியா தி அப்படின்னாலே புத்தின்னு அர்த்தம் ஸோ வித்தத்தினால் பை பைசாவினால் பணம் என்கின்ற ஒரு ஸ்தம்பம் ஒரு கர்வம் அந்த ஸ்தம்பேன கர்வத்தினால் பிரதிகத பிரதிகதா தீஹி யாருக்கோ அவா ஸோ அப்படிப்பட்ட புத்தி உள்ளவர்களுக்கு என்ன அப்படின்னா அஞ்சலிரப்பி கிருத்தக அவளை கூப்பி நமஸ்காரம் கூட செய்யப்பட்டது புரியதா அவ வந்து தேர் ஆர் தேர் நோவேர் நியர்ஸ் நம்மளுடைய ஒரு இன்டெலிஜென்ஸுக்கு இருந்தாலும் அந்த அவனுக்கு வந்து பைசா இருக்குது அந்த பைசாங்கிறது என்கிட்ட கிடையாது அந்த பணம்ங்கிற ஒரு துவரை வச்சுண்டு அவ புத்தியே இல்லாத அவா கிட்ட நான் என்ன பண்ணேன் அஞ்சலி ரப்பி கிருத்தா நான் வந்து நமஸ்காரம் கூட கை கூப்பி நமஸ்காரமும் செய்யப்பட்டது என்னால் சரியா இப்படி இருக்கிற தோம் மோகாஷே கிம் அப்புறம் அத்தகை நர்த்தைய சீமா ஸோ நான் என்னெல்லாம் பண்ணிட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாருன் ஃபஸ்ட்டு துர்ஜனாளினுடைய பேச்செல்லாம் கஷ்டப்பட்டு கேட்டுண்டேன் எப்படி கேட்டுண்டேன் அப்படின்னா அவளுக்கு சேவை செய்வதன் மூலமாக அவள் என்னெல்லாம் எனக்கு ஆர்டர் கொடுத்தாலோ ஐ ஹாவ் டு லிசன் டு இட் அது ஒன்று அடுத்தது எனக்கு வந்து உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு வருத்தம் இருந்த தருணத்திலும் கூட ஹசிதம் என்னால் அதை சூன்யேன மனசா ஹசிதம் அப்பி என்னால் வந்து மனசு வந்து ஐ ஐம் நாட் ரெடி டு பேர் ஹிம் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நான் என்ன அப்படின்னா ஒரு புன் சிரிப்பை காமிச்சு ஏன்னா வேலைக்கு போகிற இடத்துல நம்ம அதை எக்ஸிபிட் பண்ணணும் மேலும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வித்தம் பணம் அப்படிங்கிற ஒரு ஸ்தம்பம் ஒரு கர்வத்தினால் யாருடைய புத்தியானது அழிவோடு இருக்கோ அவா கிட்ட நான் என்ன பண்ணேன் அஞ்சலி ரப்பி அவாக்கு நமஸ்காரமும் பண்ணேன் சோ மோகாஷே ஆஷே அதப்பரம் மாம் கிம் நர்த்தயசி சோ மோகாஷே வீணாக போன மரோ மனோரதமே மனோரதத்தை உடைய ஹே ஆஷே ஹே ஆசையே அதப்பரம் இதுக்கு மேலும் மாம் என்னை கிம் நர்த்தயசி என்ன ஆட்ட போற இவ்வளோ என்ன வந்து கீழே தள்ளிட்ட எனக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் அத்தனையிலையும் என்னை வந்து ஈடுபடுத்திட்ட ஸோ இதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன பண்ண போற என்ன அப்படின்னு ஓகே அஞ்சாவது ஸ்லோகம் அமீஷாம் பிராணானாம் துலித பிசினி பயசாம் கிருத்தே கிம் ந அஸ்மாபி விகலித விவேகை விவசித்தம் எதாட்யம் எது எதாட்யா அகரே திரவிணம் திரவிண மத நிஸ்ஸ மனசாம் கிருதம் மானவிரீடை நிஜகுண பாதகம் அபி ஸோ வந்து இது என்ன அப்படின்னா துலித பிசினி பத்திர பயசாம் துலிதம் துலிதம்னா ஈக்குவல்னு அர்த்தம் பிசினி பத்திர பயசாம் அப்படின்னா தாமரை இலையில் உள்ள ஒரு ஜலம்ங்கிறது எப்படி இருக்கும் அதுக்கு துலிதம் அதுக்கு சமமான அமிஷாம் பிராணானாம் இந்த பிராணன்களின் அதாவது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்க மாட்டோம் அந்த தாமரை இலை மேல் எப்படி ஒட்டாம இருக்கோ அந்த ஜலம் அந்த மாதிரி தான் இந்த சரீரத்தில் இந்த ஆத்மாங்கிறது இருக்கு சரியா ஸோ துளித பிசினி பத்திர பயசாம் தாமரை இலையில் உள்ள ஜலத்திற்கு சமமான அமிஷாம் பிராணானாம் இந்த பிராணன்களின் கிருதே கிருதே அப்படின்னா இந்த பிராணன்களை ரக்ஷண பண்ணணும் காப்பாற்றணும்ங்கிறத குறிச்சி விகலித விவேகைகி விகலிதம் விவேகம் அப்படின்னா விவேகத்தை இழந்தவர்கள் அப்படின்னா விவேக அப்படின்னாலே என்னன்னா எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு விவேக புத்தி அதை விகலிதக அதை இழந்தவர்கள் அதுலேருந்து நழுவியவர்கள் அப்படி இருக்கிறவர்களான அஸ்மாபிகி நம்மால் கிம்ன விவசிதம் எதுதான் செய்யப்படவில்லை திரவிண மத நிசம்ய மனசாம் அதாவது திரவிணம் அப்படின்னா திருப்பியும் பண அந்த பிரக்னையை இழந்த ஆட்யானாம் அந்த பணக்காரர்களுடைய அக்ரே முன்னிலையில் மான விரீடைகி தன்னுடைய விரீடம்னாலே வெக்கம் மானம்னா ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு செல்ஃப் எஸ்டீம் அந்த வெட்கத்தையும் எழுந்து நிஜகுண கதா பாத்தம் அப்ப நம்மளுடைய நிஜகுண கதா பாதகம் சாஸ்திரத்துல வந்து நம்மளை பத்தின பேச்சுங்கிறது பேசவே கூடாது பட் இந்த மாதிரி ஒரு பணக்கார போய் நான் வேலைக்கு சேரணுமோ என்னுடைய திருஷ்ணாவை ராகத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கணுமோ என்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிண்டாதான் அங்கே வேலை வேலைக்கு என்னை சேர்த்துப்பான் அதனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த நிஜகுண கதா அப்படிங்கிறது கூடாது சாஸ்திரத்தில் ஆனால் அதுக்கு முரணாக நிஜகுண கதா பாத்தகம் அப்பி பாத்தகம்னாலே பாவம் நிஜகுண கதா செல்ஃப் போஸ்டிங் இருக்குது பாருங்க நான் இதை பண்ணுவேன் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் போஸ்ட் பண்ணுறான் பாருங்கோ ததபிக்ருதம்மையா இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா இந்த திருஷ்ணாவை பூர்த்தி பண்ணிக்கிறது என்னோடய லைஃபே வந்து ஒரு தாமரை இலையில் உள்ள நீர் போல் நிலையற்றதாக இருக்கிற இந்த பிராணன் இன்னைக்கு இருக்கோம் அடுத்த கிளாஸுக்கு யாரார் இருப்போங்கிறது தெரியாது தட் இஸ் லைஃப் இருந்தாலும் அந்த விவேகத்தன்மையை இழந்து பணக்காரர் இடத்துல நம்மளுடைய ஆத்ம பிரசம்சா அதை செஞ்சுண்டு ஆத்ம பிரசம்சா அப்படிங்கிறது சாஸ்திர விரோதம் அதை வந்து சொல்லிண்டு அந்த ஏன்னா தான் நமக்கு வந்து அங்கே வேலை கிடைக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி காரியங்கள் நம்மளால் செய்யப்பட்டது இவா மூலமாக இவா கிட்ட இதுக்கெல்லாம் எது காரணம் அப்படின்னா அந்த திருஷ்ணாங்கள்லாம் புரியுதா ம் அதாவது ஆத்மா நாம குரோர் நாம 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 அத்திகிருபண ஸ்ரேயஸ்காமோன கிருண்ணியார் ஜேஷ்டாபத்திய கலத்ரயோகோன்னு ஒரு 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 ஸ்லோகம் இருக்கு நம்ம வந்து எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா ஆத்மா நாம உன் பேர் என்ன அப்படின்னு டக்குன்னு சொல்லக்கூடாது குரோர் நாம யாரும் உன் டீச்சர் சொல்லக்கூடாது நாம அதி ரொம்ப ஸ்டிஞ்சியாக இருக்கான் பாருங்க அவன் பேரை சொல்லக்கூடாது ஸ்ரேயஸ்காமோன கிருண்ணியா ஜேஷ்டாபத்திய கலத்ரையோஹோ முதல் குழந்தையோட பேரை சொல்லக்கூடாது கலத்திரை யோகம் பொண்டாட்டி பேரை சொல்ல புருஷன் ஹஸ்பண்ட் பேரை வா கலத்திரம்ங்கிறது ஹஸ்பண்டுக்கும் போகும் ஒய்ஃபுக்கும் போகும் ஸோ புருஷன் பொண்டாட்டி பேரை சொல்லக்கூடாது பொண்டாட்டி புருஷன் பேரை சொல்லக்கூடாது யார் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா காமோன கண்ணியாது எவன் மொத்தம் ஸ்ரேயஸை விரும்புகிறானோ அவன் இதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்கு ஸோ ஆத்மா நாமாவே சொல்லக்கூடாது அப்படின்னா நீ செல்ஃப் போஸ்டிங்கிறது ஆத்ம பிரசம்சாங்கிறது இன்னுமே விரோதம் இல்லையா இல்லை புரியுதா